துங்கா நதிக்கிடையில் பலவானின் பராக்கிரமம், அடர்ந்த காடு, எங்கு நோக்கினும் மரம் செடி கொடிகள், நெடுநெடுவென வளர்ந்துள்ள மரங்கள், அதன் உயரத்தை எட்டி பிடிக்க கொடிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அவைகளை சுற்றி சுற்றி ஏறுவது போல் இருந்தன. சின்ன சின்ன செடிகள் கூட மண் வளத்தாலும் நீர் வளத்தாலும் நெகு நெகுவென வளர்ந்திருந்தன. செடிகளிலும் கொடிகளிலும் பூத்திருந்த வண்ண வண்ண மலர்கள் கண்களை பறித்தன. ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் தொங்கிய கொடிகளை பிடித்து கொண்டு வானரங்கள் குதித்தாடிய அழகு நம் மனத்தையும் ஆட வைக்கும். பறவைகளின் கீச் கீச் சப்தம் திடீரென ஒரு பகுதியில் அதிகமாகியது. செடிகளில் சலசலப்பும் கேட்டது. அநேகமாக ஏதேனும் ஒரு வனவிலங்கு வேகமாக அந்த பகுதியில் சென்றிருக்க வேண்டும். வெகு தொலைவில் யானையின் பிளிரல் ஒளி சன்னமாக கேட்டது. இந்த இனிமையான சூழலில் பொங்கி வரும் நதிக்கரையின் மீது ஆங்காங்கே ரிஷிகளின் ஆசிரமங்கள் இருந்தன. கானகத்தினூடே ஆறும் கனிதரும் மரங்களும் இருந்தால் ரிஷிகளுக்கு போதுமே. இவை அளவின்றி இருந்தமையால் துர்வாச முனி முதலான பல ரிஷிகளின் ஆசிரமம் அப்பகுதியில் அமைந்திருந்தது. அவ்வனத்தில் ஒரு நாள் மாலையாகியும் துர்வாச முனிவர் தவம் கலைந்தாரில்லை. தியானத்தில் அமர்ந்தால் மணி என்ன, நாள் போவது கூட அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முனிவர் வழக்கத்திற்கு மாறாக தவத்தின் போது தலையசைத்து கொண்டிருந்தார். சடாரென கண் விழித்தார், ஹூங்காரம் செய்தார், தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அது கேட்டு அருகருகே இருந்த ஆசிரமத்தில் இருந்தோரெல்லாம் அங்கே வந்து குழுமினர். ரிஷிகளே, ஏனோ தெரியவில்லை, தவம் தடைபடுகிறது. ஆற்றிலே நீரின் ஓட்டம் சீராக இல்லாமல் குறைவதும் அதிகரிப்பதுமாக இருப்பதாக படுகிறது. இப்போது நீரின் அளவு குறைந்திருப்பதாக அதன் சப்தத்தில் இருந்தே தெரிகிறது. என்ன காரணம் என்று அறிய வேண்டும். ஆம் குருவே, இப்போது ஏன் தாங்கள் சொல்வது போல் கூட குறைய ஆகிறதோ தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் வேகமாக இன்னொரு முனிவர் வந்தார். ஆற்றிலே நீர் வரத்து குறைவதை போல் தெரிகிறது. மாலை மயங்கி இருள் சூழ ஆரம்பித்தாலும் ஓட்டத்தால் நன்கு தெரிகிறது என்றார். அது குறித்துதான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். பகல் என்ன, இரவென்ன, நமக்கு எல்லாமும் சமம்தானே. சங்கமம் அருகில்தானே இருக்கிறது. துங்காவிலோ மாலதியிலோ நீரின் அளவு குறைந்திருக்கிறதா என்று பார்த்து வந்து விடலாம் என்றார் இன்னொரு முனி. ஆமாம், நீவீர் இருவரும் சடுதியில் சங்கமம் சென்று விவரம் அறிந்து வாருங்கள் என்று இருவரை பார்த்து கூறிவிட்டு, நீங்கள் எல்லாம் அமைதியாயிருங்கள், யான் தியானத்திலே என்னவென்று அறிகிறேன் என சொல்லி ஆசிரமத்தின் உள் சென்று அமர்ந்து கண்களை மூடி தியானித்தார் துர்வாச முனி. ஆம், துங்கா நதியும் மாலதி நதியும் இணைந்து வரும் பவித்திரமான நதி ஓடும் பகுதி இது. இந்த நதிகளின் சங்கம பகுதி இங்கிருந்து மேற்புறத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறது. இப்பகுதியில் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை பெய்து வருவதால் ஆற்றிலே நீருக்கு பஞ்சமே இருந்ததில்லை. ஆனால் இப்போது ஏன் இப்படி என்று அறியத்தான் முனிவர்கள் முனைந்துள்ளனர். சற்றைக்கெல்லாம் தியானம் கலைந்து கோப கனல் வீச வெளிவந்த துர்வாச முனிவர் தெரிந்துவிட்டது, காரணம் தெரிந்துவிட்டது. அவன் பலவான்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக இப்படியா, நாமெல்லாம் என்ன செய்வது, நாம் ஆவது இன்னும் முன் செல்லலாம், நமது பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் நமக்கு கீழே உள்ளவர்கள் நிலைமை என்ன என்று கர்ஜித்தார். என்னாயிற்று குருவே, எல்லாம் பீமனின் வேலை என்று துர்வாசர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சங்கமத்திற்கு சென்ற இருவரும் பீமன் பீமன் என்று கூறியவாறே ஓடோடி வந்தனர். வந்தவர்கள் விபரமாக விஷயத்தை கூறியதும் நாம் எல்லாம் கூட்டமாக சென்று பீமனிடம் நியாயம் கேட்போம் என்றனர் கூட்டாக. சற்று நேரம் தியானித்த துர்வாச முனி, வேண்டாம், அவன் ஒரு சபதம் எடுத்திருக்கிறான், நாம் எது சொன்னாலும் அவன் காதில் ஏறாது. பின் என்ன செய்வது, எல்லோரும் கண்ணனிடம் இப்போதே சென்று முறையிடுவோம், ஒரு க்ஷணம் கூட தாமதப்படுத்துதல் கூடாது. கண்ணன் எங்கிருப்பார் என்று எனக்கு தெரியும் என்றதும் துர்வாசருடன் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். இவர்கள் கண்ணனிடம் செல்வதற்குள் பீமன் என்ன செய்கிறார் என்பதை நாமும் கண்டு வருவோம். பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் பொருட்டு பல இடங்களிலும் தங்கியிருந்தது போல ஒரு சமயம் இந்த வனாந்திரத்திலும் தங்கியிருந்தனர். அப்படி தங்கியிருந்த இடம்
துங்காவும் மாலதியும் சங்கமிக்கும் இடத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. தற்போது அவ்விடம் தவ்லே துர்கா என்று அழைக்கப்படுகிறது. அப்போது திரௌபதி பஞ்சபாண்டவர்களை பார்த்து, இங்கே நாம் இன்னமும் எத்தனை காலம் தங்க வேண்டியிருக்கும் என்றதும் எத்தனை காலம் பிடிக்கும் என்பதை தோராயமாக கூறினார் தர்மர். அப்படியானால் இவ்விடத்தில் நீர் நிலைகள் குறைவாக இருப்பது தெரிகிறது. அதனால் அருகில் நீர் நிலைகள் நிரம்ப இருந்தால் அங்கு சென்று விடலாமே. அதை போன்று ஏதேனும் இருக்கிறதா என்றாள் திரௌபதி. இருக்கிறது. இங்கிருந்து ஒரு யோஜனை தூரத்தில் ஒரு சங்கமம் இருக்கிறது. அப்படியானால் அங்கு சென்று விடலாமா? வேண்டாம், நாம் அங்கு செல்ல வேண்டியதில்லை. அதற்கு மாறாக நதியையே இங்கு வரவழைத்து விடலாம். ஏனெனில் இந்த இடம் நமக்கு மிகவும் சௌகரியமான இடம் என்ற பீமனை அனைவரும் ஏறிட்டனர். பீமா, உன்னால் முடியும். எப்போது நதியை இங்கே வரவழைக்கப் போகிறாய்? சகோதரர்கள் கேட்டனர். நேரம் காலம் எதற்கு? இப்போதே செல்லலாம் அல்லவா என்றாள் திரௌபதி. ஆம் திரௌபதி, இன்றே அங்கு செல்கிறேன். சங்கமத்தின் அருகே நதியின் குறுக்கே அணையை கட்டி நீரை இவ்விடம் திருப்பி விடுகிறேன். செல்லும் போதே அதிர நடந்து நீர் வர வழியையும் ஏற்படுத்தி விடுகிறேன். அதுவரை நீருக்கு எங்கு செல்வது? நிச்சயம் விடுவதற்குள் நதி நீர் இங்கே பாயும்படி செய்கிறேன். அதுவரை இங்குள்ள நீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடியுமா? முடியுமாவா? சங்கல்பமே எடுத்துக்கொள்கிறேன். விடிவதற்குள் அணை கட்டி விடுகிறேன். ஒருவேளை நான் கட்டுவதற்குள் விடிந்துவிட்டால் என் சபதம் பயனற்று போய்விடும். அவ்வாறு ஆகாமல் நான் செயல்படுவேன் என்று கூறி சங்கமம் நோக்கி பூமி அதிர பீமன் நடந்தான். துங்காவும் மாலதியும் சீறி பாய்ந்து ஒன்று கலந்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கானகத்தில் இருந்த பெரிய பெரிய பாறாங்கல்லை எல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்து வந்து நதியின் குறுக்கே போட ஆரம்பித்தான் பீமன். ஒரு கரையில் நின்று கொண்டே அடுத்த கரை வரை நின்ற இடத்திலிருந்தே கல்லை வீசினான். ஹனுமனாக இருந்தபோது சஞ்சீவி பர்வதத்தை மேருமலையிலிருந்து லங்கைக்கு எடுத்து வந்து வந்த வேலை முடிந்ததும் அம்மலையை இலங்கையில் இருந்து கொண்டே வீசியதும் அது முன்பிருந்த இடத்திலேயே சென்று விழவில்லையா? அப்படி இருக்கையில் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு வீசுவதா கடினம்? இப்படி நதியில் கல் விழ விழ நீரின் வேகம் குறைந்தும் அதிகரித்தும் நீர் சிதறியும் ஓட ஆரம்பித்தது. மாலை முடிந்து இரவு நடந்து கொண்டிருக்கையில் மேலும் கல் விழுந்து கொண்டே இருந்தது. நதி ஓடும் வாக்கிலே கரை மருங்கிலே துர்வாச முனிவர் உள்ளிட்ட பல ரிஷிகளின் ஆசிரமம் இருந்தது. வற்றாத நதியும் கனிவளமும் முனிவர்களுக்கு வேண்டிய தண்டத்திற்கான கொம்புகள் அதிகம் விளையும் பகுதியாகவும் இது இருந்தமையால் இப்பகுதியை விட்டு செல்ல சாதுக்களுக்கு மனம் வரவில்லை. அதற்கு இப்படி ஒரு ஆபத்து பீமனால் வந்தமையால் அனைவரும் கண்ணனிடம் ஓடோடி சென்று நின்றனர். முனிவர்கள் நினைத்திருந்தால் அவர்களே கூட பீமனுக்கு சாபம் தந்து அவன் பணியை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவனின் பலம் மற்றும் சபதத்தின் முன்னால் தங்கள் சாபம் எப்போது பலிக்கும் என்று சிந்தித்தனர். அவர்களுக்கு தேவையெல்லாம் உடனடி தீர்வு. அது கிடைக்கிறதா? எப்படி கிடைக்கிறது என்பதை அடுத்ததாக காண்போம்.